உங்களை பற்றி கேட்காமல் ஆசைப்படுகிறேன். நான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து கூறி நல்ல கருத்துக்களை கூறி நம் வாழ்க்கையை நல்லா சிறப்பா வரும். பேசி முடித்தா பல பேர்த்த எதிரியாகி பல பேர் பிரச்சனை என்னுடைய அடிக்காதவரை நீ யாரையும் அடிக்காத, குற்றம் முழுவதாய். ஆனா அடுத்தவங்க அடிக்க நினைச்சா உங்களுக்கு உடனடியாக கொன்று விடு அப்படின்றாங்க. ஆணவ தீட்சணை சுவாமி சொல்ல ஆளாகப்பட்ட அமைப்பாட்டுக்கே என்ற ஆணவம் இருந்தது. கருகாலி கட்டைக்கு வாயினாளா கோடாரி இருக்கவை தண்டைக்கு நாணம் பெருங்காலில் தாயினை மேய்கின்ற காலைக்கு நான் தோற்றை ஈரவு துஞ்சாது எந்த என்ற பாடினால் அமைப்பாட்டி ஆளான அமைப்பாட்டுக்கே ஆணவம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஆமை குறைச்சல் யாரு என் குளக்கடவுளாகப்பட்ட முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற அருவி கண்ணை சுட்டி காட்டி ஆணவத்தை குறைச்சாங்க சுவாமி. ஆணவம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாத ஒன்று. தேவலோகத்துல வந்திருக்கீங்க விவரங்களை கேட்க சொல்லியிருக்கீங்க கேளுங்க சுவாமி. தெரிந்தவரை அருவி கேட்டவரை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. கொள்கிறேன் தோன்றேன் நல்ல விவரங்கள் நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் நல்லது வாழ்க்கைக்கு நல்லது. அதனால உள்ளவங்களை பார்த்தா நல்ல பெருமையில் சேரும். நெல்லுக்கு ஏறி தெரிய வாய்க்கால் வழியோடி புள்ளி வாங்கி புசியமா.
சொல்லுங்க
ஒன்றே குளம் ஒரு மணியை தேவன் ஒண்ணுதான் சிறப்பா இரண்டு விதம் பெருமை
எப்படி நீங்க ரெண்டு கேக்குறீங்க? தாய் வழி தந்த வழி இரண்டு மரபுகள், ரெண்டு மரபுகள் இருந்தாலே உணவு உற்பத்தி நடக்க. அப்புறம் நீ ரெண்டு கேக்குறீங்க, ஒண்ணு மரபுகள் அப்படி பார்த்தா மூணு தான் சாமி சார்பு அதிகம். சூரிய தந்தை அக்னி என்ற சாமி உச்சுடர் இல்லையா? மகிழ்ச்சி பன்னெண்டு
அவர் பேர் வாங்குறானாமா?